நம்ம பரம்பொருள் யோகத்தை வெளியிட்டதுக்கப்புறம் டைரெக்டாக அந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே பேசலை. ஸோ முதல் வீடியோவாக உங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோவில் வந்து பேசுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம பரம்பொருள் யோகத்தில் ஒரு சில டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து எழுறத வந்து பார்க்க முடியுது. ஸோ நம்ம வாலண்டியர்ஸ் கிட்ட நிறைய ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க, கமெண்ட்ஸ்லேயும் வந்து நிறையா போட்டிருக்கிறதா வந்து நம்மளோட வாலண்டியர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது விஷயமா சின்ன சின்ன ஒரு தகவல்களை மட்டும் கொடுத்துட்டு இந்த வீடியோக்குண்டான நோக்கத்துக்குள்ளே அப்புறம் நம்ம போவோம். முதல்ல என்ன அப்படின்னா, இந்த பரம்பொருள் யோகத்தை மூன்று வகையாக வந்து பிரிக்கிறோம். முதலில் மந்திரம், ரெண்டாவது நிஷ்டை, மூன்றாவது சிற்சபைன்னு சொன்னோம். அப்போ இந்த நிஷ்டையும் சிற்சபையும் கிளியர் ஆகிட்டீங்க. மந்திரம் என்னங்க, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் மந்திரம்ன்றீங்க, அப்போ காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட மந்திரம்னு தனியாக இருக்கேன்னு கேட்டால் இல்லை. அந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன், மந்திரமே காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், அவ்வளோதான் மந்திரமே. ஸோ நீங்கள் எப்படி அதை சேன் பண்ணணும்னா, வாய் திறக்கக்கூடாது, மனம்தான் மந்திரம் சொல்லணும். மனம் எங்கேருந்து சொல்லணும், பூர்வ மத்தியத்துலேருந்து ஸ்பீடாக சொல்லணும், லிப்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடாது, வாய் நிச்சயமாக திறக்கக்கூடாது. ஸோ முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள்ன்றது தான் மந்திரம், வேறு எதுவுமே மந்திரம் இல்லை. அந்த மந்திரத்தை இடைவிடாமல் ஸ்பீடாக சேன் பண்ணணும் மனசில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள்னு சொன்னீங்கன்னா, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள்னா இடையில ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப் இருக்கக்கூடாது. அந்த கேப் இல்லாமல் நீங்கள் ஸ்பீடாக சொல்லும்போது மட்டும்தான் அந்த பிரபஞ்ச சக்தி என்பது உங்களுக்குள்ளே இறங்கி கீழே இருக்கக்கூடிய குண்டலினியை மேல் நோக்கி எழுப்பும். இதனுடைய பலன்கள், ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது. நம்ம பரம்பொருள் யோகத்தினுடைய பலன்களை ரொம்ப வெளிப்படையாக என்னால் அப்படி பப்ளிக்காக வந்து சொல்லிட முடியாது. சொன்னதை ரெகுலராக இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், யூ வில் டெஃபினெட்லி சீ த சேஞ்சஸ் இன் யுவர் பாடி, மைண்ட் அண்ட் சோல். ஸோ முதல்ல அது கிளியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த பயிற்சி பண்ணும்போது தூக்கமாக வருதுங்க, தூக்கம் வரத்தான் செய்யும். ஆரம்பத்தில் பண்ணும்போது அந்த கான்சியஸ் ஸ்டேட்லேருந்து சப்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது முதல்ல தூக்கம் வரும், கொட்டாய் வரும், டயர்டாக இருக்கும், தலைக்கருகிருன்னு சுத்தமாக இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் வரமா இருக்கும். இதெல்லாம் நான் ரொம்ப கிளியராக பல வீடியோஸில் சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அந்த பாடி ஹீட் வீடியோலையும் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். பரம்பூர் ஃபவுண்டேஷன் பாடி ஹீட்டுன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ரெண்டு வீடியோ வரும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப கிளியராக வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த பாடி ஹீட்டுக்கு தொடர்ச்சியாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். தூக்கம் வந்தாலும் ரெகுலராக பயிற்சி செய்யும்போது தூக்கத்தை கடந்த நிலைக்கு கான்சியஸாக இருக்கிறது எப்படி அப்படின்ற நிலைக்கு போயிடுவீங்க. ஸோ அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, பரம்பொருள் யோகத்தையே மகாவிஷ்ணு சொல்லி கொடுத்துட்டாரு, அப்போ இதுக்கப்புறம் இன்னும் ஏதோ பயிற்சி சொல்லிக் கொடுக்க போகிறாருன்னு ஒரு சில பேர் நினச்சிட்ருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, இந்த பயிற்சியை தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பயிற்சியை பண்ணி தான் இந்த நிலையை அடைஞ்சிருக்கேன். ஜீவகாரணியத்திலும் சரி, பிற உயிர்களுக்கு உதவ வேண்டும் என்பதிலும் சரி, தொடர்ச்சியாக நான் செய்த தான தர்ம காரியங்கள், அதை தொடர்ந்து இடைவிடாமல் செய்த தவம், இதெல்லாம் தான் இந்த இடத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. உங்களுக்கு டவுட்டே வேணாம், இந்த பயிற்சி சரியில்லை, இதில் இந்த பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வரும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்க, அப்படி நடந்துடும், இப்படி நடந்துடும், எதையுமே கேட்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் லிசன் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணியிருக்கேன் இறையொருளால், அந்த பயிற்சியை பண்ணணுமா வேணாமான்னு முடிவு பண்ண போகிறது நீங்கள். ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறது, அவர் ஒரு வீடியோ போட்டார், இவர் ஒரு வீடியோ போட்டார், அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார்னீங்கன்னா, தே ஆர் டிஸ்ட்ராக்டிங் யூ. டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த பாத். ஒன்ஸ் யூ கெட் டிஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த பாத், யூ கான்ட் ரீச் த டிவைன். ஸோ இதை வந்து எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இறைவனை அடைய வேண்டும் என்றால் மிகுந்த நம்பிக்கை மிகவும் முக்கியம். அதை கடந்த நிலையில் வழிகாட்டி எந்த வகையில் உங்களுக்கு உபதேசம் செய்தாரோ அந்த உபதேசத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு நாம் வந்து பயணம் செய்ய வேண்டும். ஸோ அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணலாம், யாருக்காக வேணும் பிரார்த்தனை பண்ணலாம், எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த பயிற்சியை தொடர்ந்து வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டே வரும்போது எனக்கு அந்த பிரச்சனை வந்துருமா, இந்த பிரச்சனை வந்துருமா, இப்படி ஆயிரும்னா, அப்படி எந்த கேள்வியும் உங்களுக்கு வேண்டாம். பயிற்சி ரெகுலராக பண்ணுறீங்க, தான தர்மம் பண்ணுறீங்க, பாடி ஹீட் ஆச்சுன்னா நியூட்ரலைஸ் பண்ணிட்டு வரீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஹீட்டை இந்த உடம்பு பழக ஆரம்பித்து விடும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், 24 மணி நேரமும் வருஷக்கணக்கில் ஜம்மு காஷ்மீரில் இருந்தவரை கூட்டு கொண்டு வந்து நீங்கள் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் விட்டீங்க அப்படின்னா அவரால் ராஜஸ்தானுடைய சூட்டை பழக முடியாது. ராஜஸ்தான்லேயே இருந்தவரை கொண்டு போய் காஷ்மீரில் விட்டிங்கன்னா காஷ்மீரோட குளிர அந்த உடம்பு பழகாது. பட் காஷ்மீரில் இருந்தவர் ராஜஸ்தான்லேயும், ராஜஸ்தானில் இருந்தவர் காஷ்மீர்லேயும் ரெகுலராக இருந்து கொண்டே வரும்போது நினைத்து பார்க்க முடியாத மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பு வந்து அந்த சூட்டிற்கும் சரி அந்த குளிர்ச்சிக்கும் சரி தானாக பழகிவிடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ சூடு வந்தாலும் அதை தாங்கக்கூடிய அந்த வலிமையை இந்த உடல் தாங்கி நிற்கக்கூடிய ஆற்றலை பெற்றுவிடும். பயிற்சி பண்ண பண்ண நீங்கள் வந்து பவர் சோர்ஸாகவே மாறிட்டு வருவீங்க. நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல் நிலைக்கு போவீங்க. அதை தாங்கக்கூடிய லெவலில் உங்களோட மனோதைரியமும் உடல் தைரியமும் இருக்கணும். மெயினாக ஃபுட்டு சாப்பிட்றது, ஹெல்த்தியான ஃபுட்டை கம்பல்சரி எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய பயிற்சி குண்டலினியை மேலேற்றக்கூடிய பயிற்சி. அப்போ என்னென்னா அடிக்கடி டயர்டாகும், டீஹைட்ரேட் ஆகும், பாடி வந்து டக்குன்னு வந்து கிறுகிறுன்னு ஆகிடும், படுத்து தூங்கணும் போல தோணும். காரணம் என்ன, உடம்பில் ஏறக்கூடிய அந்த ஹீட். எப்பயும் புருவ மத்தியத்திலே கவனம் இருக்கும்போது மொத்த எனர்ஜி மேல் நோக்கி எழும்.
மேல் நோக்கி எழும்போது புருவ மத்தியத்திற்குள் இருக்கக்கூடிய ஆன்மா என்பது பிரகாசம் அடையும். அப்போ அதுக்கு நம்ம அலோ பண்ணணும். அலோ பண்ணணும் அப்படின்னா பாடியை பத்திரமாக பக்குவமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த உடம்பை பார்த்துக்கிறதுனா பசிக்கும் போது அடுத்த 15 நிமிஷத்தில் சாப்பிடணும், இல்லை நான் சாப்பிடவே மாட்டேன்னு இருக்கக்கூடாது. உங்கள் உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. பசிக்குதுன்னு சொன்னால் சாப்பிடுங்க, தாகம் எடுக்குதுன்னு சொன்னால் தண்ணி குடிங்க. ஆனால் ஹெல்த்தியான ஃபுட்டை கம்பல்சரி நிச்சயமாக ரெகுலராக சாப்பிடணும். இதில் நீங்கள் கிளியர் ஆகிட்டிங்கன்னா பயிற்சியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்காகவும் இந்த வீடியோ வந்து பேசுகிறோம். அசத்த போவது யாருன்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி காமெடி ஷோ, நீங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த ரியாலிட்டி காமெடி ஷோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஸ்டாண்டப் காமெடினா ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பப்ளிக் ஈவெண்ட்ஸ், நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கோம். அந்த 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 வயதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வயதுலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசத்த போவதியாரில் நாகேஷ் பிரதர்ஸ்னு வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க, அண்ணன் தம்பிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாகேஷ் செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கலைஞன். அவங்களுடைய அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா நாகேஷ் மாதிரி நடனம் ஆடினவர், நடிகர் நாகேஷ் அவர்கள் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அவருடைய பசங்களும் சரி, நாகேஷ் செல்லக்கண்ணாக இருக்கட்டும் இல்லை மற்ற யாராக இருந்தாலும் சரி, அந்த நாகேஷ் மாதிரியே நடனம் ஆடக்கூடிய அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. தொடர்ச்சியான ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ப்ரோக்ராம் போனாங்கன்னா ஒரு 1000 ரூபா 1500 ரூபா இல்லை 2000 ரூபா 2500 ரூபா அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டக்கூடிய சூழ்நிலையாக வந்து இருந்தது. ஸோ கலைஞர்கள் என்பதனால நிகழ்ச்சிகள் வந்தால் தான் அவங்களுக்கு வருமானம் என்பது. ஆனால் இப்போ அவருடைய குடும்பம் வந்து மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்குது. அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டிருக்கிறாரு. ஸோ அவருக்கு உதவ வேண்டிய கட்டாயத்துலேயும் வந்து நம்ம வந்து இருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செல்லக்கண்ணு, நாகேஷ் செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நான் இந்த கலைத்துறையில் இருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலக்க போகுது யார், அசத்த போகுது யார், அப்படின்ட்டு நிறையா யூடியூப்பில் நண்பர்கள் மூலமாக நிறையா பண்ணியிருக்கேன். நான் அந்த தொழிலுக்கு வந்து 30-35 வருஷம் இருக்கும். ஆனால் இப்போ கடந்த 10-15 வருஷமாக வந்து மேலேயே இருக்கும். சரியான வாய்ப்புகள் இல்லை, மீடியாவில் வாய்ப்புகள் கேட்டு போனேன், அதுக்கான வாய்ப்பும் இல்லை, ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா நான் நாகேஷ் மாதிரி பண்ணுவேன். இன்றைக்கி நாகேஷ்லாம் யாரும் தெரியறதில்ல. எனக்கும் வயசாகிடுச்சு, இன்றைக்கி நம்ம இடத்துல வேலை பார்த்து பார்க்க முடியல. ஒரு பொண்ணு ஒரு பையன், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அவங்களுக்கும் நல்லது கெட்டது பார்க்க முடியல, பையனையும் படிக்க வைக்க முடியல, குடும்பத்தையும் சமாளிக்க முடியல, ரொம்ப கஷ்டம். நிகழ்ச்சிகள் முன்ன மாதிரி இல்லை. ஒன்று ரெண்டு வரும், வரும்போது போய்க்கிறேன். மற்ற நேரங்களில் இப்போ வந்து நான் வாடகை ஆட்டோ தான் ஓட்டுறேன், சின்ன ஆட்டோ வாடகை ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வாடகை கொடுத்து இந்த குடும்பத்தை பார்த்து அதை பார்த்து என்னால் முடியல, சத்தியமாக தெரியலை. அதனால் மகாவிஷ்ணு குருஜி உங்கள்கிட்ட எங்கள் அப்பாவாக நினச்சி கேட்குறேன். தெய்வம் உங்கள் பிள்ளையாக இருந்தால் செய்வீங்கள்ல, எனக்கு ஒரு வழி தெரியல. ஏன்னா மீடியாவில் நிகழ்ச்சி மீடியாவில் என்னால் ஜெயிக்க முடியல, காலம் கடந்துருச்சு. இதை பார்த்து எனக்கு ஒரு ஆட்டோ மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. உதயம் மட்டும் செய்யுங்க, ரொம்ப வாழ்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சாமி, என் குலசாமியாக நினச்சி கேட்குறேன். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எப்பயுமே அவருக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தொழிலை வைத்து அவர் குடும்பத்தை வந்து அவர் வந்து பார்த்துக்கொள்வார். ஸோ அப்போ நான் அவர்கிட்ட வந்து கேட்கும்போது, ஆனால் பணமே ரெகுலராக நம்ம கொடுக்குறதுக்கு பதிலாக உங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுங்க, நான் ரெகுலராக ஆட்டோ ஓட்டி என் குடும்பத்தை நான் காப்பாற்றிடுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வயசுலையும் மறுபடியும் நான் வந்து டான்ஸ் ஆட தான் போவேன், அது தவறு இல்லை. பட் அதுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப அலையணும், ட்ராவல் இருக்கும், வயதான காலகட்டங்களில் பேமெண்ட் கரெக்டாக வருமானு தெரியாது, அதை ஃபாலோ பண்ண முடியாது, ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை கடந்த நிலையில் அவர் வந்து இந்த தொழிலை செய்யணும், எனக்கு ஆட்டோ ஓட்டணுன்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ எப்படி இருந்தாலும் இப்போ அவருக்கு வந்து ஒரு ஆட்டோ ஒன்று நம்ம வந்து நிச்சயமாக வாங்கி கொடுக்க போகிறோம். இதுக்கு உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தாலும் நம்ம பண்ண போகிறோம். இந்த புண்ணிய காரியத்தில் நீங்களும் ஈடுபடணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம இந்த நாகேஷ் செல்லக்கண்ணு அவர்களுக்கு ஒரு ஆட்டோ அவருடைய குடும்ப வாழ்க்கைக்காக அவருடைய எதிர்காலத்திற்காக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ட்ரஸ்ட் அக்கௌண்ட் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த பணம் அவருடைய வாழ்க்கைக்கு மாபெரும் ஒரு உதவிகரமாக இருக்க போகிறது, அவருடைய குழந்தைகளை படிக்க வைக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மனைவியை ஒன்று காப்பாற்ற போகிறது, இந்த சமூகத்தில் அவரும் வாழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஸோ இந்த ஒரு நல்ல காரியத்தை வந்து பண்ண போகிறோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் அனௌன்ஸ்
பண்ண மாதிரி முன்னாடியே பண்ணியிருக்கணும். பட் தொடர்ச்சியான வேலைகள் நிறைய நம்ம இந்த சத்சங்கங்கள் கிளாஸஸ்லாம் மெய்ஞான வகுப்புகள் உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் கிடைக்கல. நம்ம வயநாட்டில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று கூட விசாரித்தோம், இன்னும் நிறைய பொருட்கள் வந்து அங்கே வந்து தேவைப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்ன தான் கவர்மெண்ட் அங்கே செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாலும் கூட நமது பங்களிப்பும் வந்து அவர்களுக்கு வந்து தேவைப்படுகிறது. ஸோ அந்த வகையில் வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான தொகையை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கிறோம். ஸோ வயநாட்டில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காகவும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீண்டும் மீட்டு கொண்டு வருவதற்காகவும் அதை கடந்த நிலையில் பல கோடி ரூபாய் நம்மளால் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம திருப்திக்கு இந்த உலகத்தில் நம்மளை மாதிரி அவங்களும் வாழ்ந்த ஒரு உயிர்கள் தான், அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, அவங்க குடும்பம் இன்றைக்கி ஒரு கஷ்டத்தில் இருக்குது, அந்த குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மால் என்ன செய்ய முடியும்னு பார்க்குறப்ப பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஆகிய நாம் வந்து பர்சனலாக வந்து உதவி செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சொந்த வருமானமான இப்போ வேறு சில வருமானத்திலிருந்தும் நானும் பர்சனலாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன். அதை கடந்த நிலையில் நீங்களும் வந்து வயநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய நம்மளுடைய ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய நன்கொடையை வந்து செலுத்தலாம். ஸோ நீங்கள் இப்போ அனுப்பக்கூடிய பணத்தை வந்து ரெண்டு விஷயத்துக்கு வந்து மெயினாக வந்து பயன்படுத்த போகிறோம். நம்பர் ஒன் என்ன அப்படின்னா நம்ம நாகேஷ் செல்லக்கண்ணு அவர்களுக்கு வந்து ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுக்க போகிறோம். அது கிட்டத்தட்ட 3.7 lakhs or 3.5 lakhs சம்திங் வருது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வயநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் நிறைய நன்கொடைகள் வந்து பண்ணலான்ட்டு வந்து இருக்கோம். ஸோ அதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாக உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து நான் வந்து பதிவிடுறேன். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் இந்த நற்காரியத்தில் உங்களை நீங்கள் இணைச்சிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஃபவுண்டேஷனுக்கு பணம் அனுப்புங்க. அந்த ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய ஃபண்டை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி இந்த உயிர்களுக்கு அடுத்த கட்ட ஞானத்தையும் அடுத்த கட்ட வாழ்க்கையும் கொடுப்பதற்குண்டான அந்த நன்முயற்சியில் வந்து ஈடுபட போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம ஃபவுண்டேஷன் என்னென்ன கட்ட வந்து மக்களுக்கு வந்து பண்ண போகிறோம், இன்னும் உயர்ந்த நிலையில் அந்த ஞானத்தை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம், நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து செய்ய இருக்கிறோம். இறைவனுடைய அருளாலும் சரி, இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் அவர்களுடைய சப்போர்ட்லேயும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து பண்ண இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.